சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல் நெட்டு வேலை செய்யாதவங்களுக்கான வீடியோ இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நெட்டை ஆன் பண்ணுறேன். நெட்டு வேலை செய்யலை பாருங்கள். இப்போ நான் செட்டிங்ஸுக்கு உள்ளே போகிறேன். நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணுறேன். அதில் சிம் கார்டை தேர்வு பண்ணி டேட்டாங்கிறத வந்து பிஎஸ்என்எல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ மொபைல் நெட்வொர்க்கில் போய்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்ப வேண்டிய வரும். மெசேஜ் ஒன்று அனுப்பினா அதில் 19:25 டைப் பண்ணி ஸ்டார்ட்னு டைப் பண்ணி பிஎஸ்என்எலுக்கு அனுப்புங்க. அப்படியே சாரி மாற்றி அனுப்பிட்டேன். பிஎஸ்என்எல் சிம் கார்டை சூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ எஸ்டி எல்லாமே கேப்சல் எஸ்டி ஏஆர்டி டைப் பண்ணி 19:25 பிஎஸ்என்எல் சிம் வழியாக நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. திரும்ப ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது. நான் ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வராது. இப்போ செட்டிங்ஸ்க்குள்ளே உள்ளே போகிறேன். செட்டிங்ஸை தேர்வு பண்ணிட்டு இன்டர்நெட் ஆன் பண்ணுறேன். மொபைல் நெட்வொர்க்கில் போய்ட்டு ஆக்சஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ அதில் மேலே இருக்கிற ப்ளஸ் மேலே கிளிக் பண்ணி நேம் அப்படிங்கிறதுல வந்து பிஎஸ்என்எல் நெட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஏபிஎன் வந்து பிஎஸ்என்எல்என்இடின்னு டைப் பண்ணிக்கிறேங்க. கீழே வந்து ஐடென்டிஃபிகேஷன் டைப் வந்து நன்னு கொடுத்துக்கிறேங்க. ஏபிஎன் டைப் வந்து IPv4 IPv6. ஏபிஎன் டைப் வந்து டிஃபால்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்து ப்ரோட்டோகாலில் வந்து IPv6 டைப் பண்ணிக்கிறீங்க. இப்போ மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நெட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மேலே பாருங்கள் கெட்ச்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நெட்டு வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து ஊக்லா ஆப்ஸை பயன்படுத்துகிறேன். ஸோ மல்டி கனெக்ஷன் தேர்வு பண்ணிடுச்சு. அதுவே சிங்கிளில் தேர்வு பண்ணிடுச்சு. அடுத்து வந்து பைண்டிங் சர்வர் அதிகபட்சமாக திருச்சி சர்வர் தான் செலக்ட் பண்ணோம். ஸோ திருச்சியில் உள்ள செரிநெட்டுங்கிற இதை செலக்ட் பண்ணிடுச்சு. இப்போ கோ கொடுத்தாச்சு. கனெக்ட் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். த்ரீ சி ஸ்பீடு இவ்வளோ தான் வரும் பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும். அப்லோட் ஸ்பீடு 0.16. படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் அல்லது டிஸ்லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.